ஃபோர்ட் நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேற போறதா அறிவிச்ச பிறகு ஃபோர்ட் ஓனர்ஸ் ரொம்பவே கவலைக்குள்ளா இருக்காங்க. புதுசா கார் வாங்குறவங்க நம்மளுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாருதி சுசுகி போன்ற நிறுவனங்களின் கார்களை மட்டுமே ப்ரிஃபர் பண்றாங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நிறுவனங்களோட கார்களை நீங்க நம்பி வாங்கலாம், அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்டோட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக கார் கம்பெனிஸ்க்கு கலர் கோடிங்ஸ் கொடுக்க போறோம். கிரீன் கோடிங்ல இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் கம்ப்ளீட்லி சேஃப். இந்த கம்பெனி கார்களை நீங்க நம்பி வாங்கலாம். பல ஆண்டுகளுக்கு இந்தியாவுல அவங்க நிலைச்சிருப்பாங்க. ப்ளூ ஷேட்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல, அபார்ட் ஃப்ரம் மைனர் இஷ்யூஸ். எல்லோ ஷேட்ல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கரண்டா இருந்தாலும் ஃபியூச்சர்ல அவங்க கம்பேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் நாங்க ரெட் ஷேட்ல வெளியிட போற கம்பெனிஸ்க்கு அவங்க இந்தியால சஸ்டெயின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆஸ் எ கார் பையரா நீங்களும் ரிஸ்க்ல இருப்பீங்க. நம்ம லிஸ்ட்ல கிரீன் ஷேட்ல இருக்கிறது அஞ்சு கம்பெனிஸ் மாருதி சுசுகி, ஹூண்டாய் மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ், எம்ஜி அண்ட் கியா மோட்டார்ஸ். மாருதி சுசுகி நாங்க சொல்லவே தேவையில்லை, இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் அண்ட் சக்சஸ்ஃபுல் கார் பிராண்ட். இந்தியாவில் விற்பனை ஆகிற அஞ்சு வண்டிகள்ல மூணு வண்டி மாருதி சுசுகியோட தான். அண்ட் ஹூண்டாய் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்யூவி செக்மெண்ட்ஸோட கிங் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஹூண்டாயோட மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் மாருதியை விட அதிக ப்ராஃபிட் கொடுக்குது. ஹூண்டாய் பிசினஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கடந்த சில வருடங்களா ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ரீசென்ட் டைம்ஸ்ல பேக் டு பேக் சக்சஸ்ஃபுல் லான்ச்சஸ் கொடுத்து இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கிரீன்ல இருக்கிறதுக்கு இது மட்டும் காரணம் இல்ல, டாடா மோட்டார்ஸோட ஃபியூச்சரையும் கண்டிப்பா செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் கார்ஸ்ல 70% மேல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அண்ட் நியூ என்ட்ரன்ஸ் ஆன கியா அண்ட் எம்ஜி ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இனிஷியல் சக்சஸ் பார்த்ததுனால அடுத்த 5 வருஷத்துக்காவது அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டும் புது லான்ச்சஸ்க்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அடுத்து நாம பார்க்க போறது ப்ளூ ஷேட் கம்பெனிஸ். இதுல ஹோண்டா மோட்டார்ஸும் டொயோடா மோட்டார்ஸும் இருக்காங்க. ஹோண்டா கம்பெனியோட சேல்ஸ் வால்யூம் இயர் பை இயர் கம்மியாயிட்டே வருது. இருந்தாலும் ஹோண்டா சிட்டி, அமேஸ் போன்ற கார்கள் ஹோண்டாவோட பெருமையை இன்னமும் தக்க வச்சிட்டு இருக்கு. ஹோண்டாவை ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா ஹோண்டா ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஹோண்டா சிட்டி அண்ட் அமேஸ் ஓனர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அந்த வண்டிகள் எல்லாமே சர்வீஸ் சென்டர்ல தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. சோ அதனால ஹோண்டா புது கார் பிசினஸ்ல கொஞ்சம் டல்லா இருந்தாலும் எக்ஸிஸ்டிங் கார் சர்வீசஸ்ல அவங்க ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் இனோவா கிறிஸ்டா மற்றும் ஃபார்ச்சுனர் தவிர வேற எந்த வண்டியும் பெருசா இல்லைனாலும் மாருதியோட கொலாபரேஷன் வச்சு லோ என் கார்ஸை இப்போ மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. சோ அதனால பிசினஸ் பொறுத்த வரைக்கும் டொயோட்டாவுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. டொயோட்டா கிரீன்ல இல்லாம ப்ளூல இருக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் சுசுகி நிறுவனத்தை டிபெண்ட் பண்ணிருக்கிறது தான். அடுத்து நம்ம எல்லோ ஷேட்ல பார்க்க போற ரெண்டு கம்பெனிஸ் Volkswagen அண்ட் ஸ்கோடா. Volkswagen அண்ட் ஸ்கோடா இந்தியாவோட சேல்ஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பட் அவங்க ஒரு நல்ல கம்பேக் கொடுத்து ஏகப்பட்ட நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்கோடா குஷாக், Volkswagen டைகூன், ஃபியூச்சர்ல குஷாக் பேஸ்ட் செடானும் லான்ச் பண்ண போறாங்க. Volkswagen சேல்ஸ் வால்யூம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் இந்த நிறுவனம் ரெட் ஷேடுக்கு போகாம இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா Volkswagen குரூப்புக்கு குளோபல் லெவல்ல எந்த விதமான மேஜர் பைனான்சியல் ப்ராப்ளம்ஸும் கிடையாது. அண்ட் கடைசியா ரெட் ஷேட்ல இருக்கிற ரெண்டு கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ரெனோ அண்ட் நிசான். ரெனோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாஸ் மார்க்கெட்டுக்கான குவிட் லான்ச் பண்ண பிறகு ஏகப்பட்ட வண்டியை விற்பனை செஞ்சாங்க. இருந்தாலும் என்ட்ரி லெவல் கஸ்டமர்ஸ் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால ரெனோ குவிட்டோட சக்சஸ் கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல கிங் ஆர் த டஸ்டரோட சேல்ஸ் வால்யூமும் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. எஸ்யூவி செக்மெண்ட்டுக்கு புதுசா லான்ச் பண்ண கேப்சர் அப்படிங்கிற வண்டி கூட பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா பண்ணல. கடந்த 10 வருடங்களுக்கு மேல இந்தியாவில இருந்தும் அவங்களால இது வரைக்கும் ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ண முடியல. ரீசெண்டா லான்ச் ஆயிருக்கிற கைகர் மட்டும்தான் அவங்க சேல்ஸ் வால்யூம்ல கொஞ்சம் நம்பர்ஸ் கொண்டு வருது. ஆனா புதுசா லான்ச் ஆயிருக்கிற டாடா பஞ்ச் போன்ற வண்டிகள் இந்த சேல்ஸ் வால்யூமும் கம்மியாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிசான் நிறுவனத்துக்கும் இதே நிலைமை தான். நிசான் மேக்னெட்டை தவிர எந்த விதமான அதிகம் விற்பனை ஆகிற வண்டியும் அந்த நிறுவனத்துக்கும் இல்ல. ரெனோ கைகர் அண்ட் மேக்னெட் மாதிரி இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி பேக் டு பேக் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க்கை இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் ரெனோ அண்ட் நிசான் கம்பெனிஸோட இந்தியா ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க புது கார் பர்ச்சேஸ்ல இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி கார் வாங்குவீங்கன்னு நம்புறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்ததுக்கு பதிலுக்கு நாங்க எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்னுதான். கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.